Hi friends, welcome. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி 1 இயர் பேபிக்கு உண்டான சோப் ஒன்று மேக் பண்ணி கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு உண்டான பேபி சோப் தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது 1 இயர் பேபி சோப் மட்டும் கிடையாது, இது ஒரு வயசுலேருந்து 60 வயசு உள்ள வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஸ்கின்னை நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு சிவப்பழகு கிடைக்கும், நல்ல இளமை தரும். அதாவது ஸ்கின்னில் உள்ள சுருக்கத்தை போக்கி நல்ல ஒரு இளமை கொடுக்கும். இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிவப்பழகு தரக்கூடிய இந்த பேபி சோப் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 25 மேலே பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 7-8 எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா மத்தியானம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பில் உள்ள தோலை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நல்ல கொழுப்பு நம்ம ஸ்கின்னுக்கு நல்லவே ஊட்டச்சத்து கொடுக்குது. அதனால் நம்ம ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும், அதே மாதிரி சுருக்கம் சீக்கிரம் வரவிடாமல் தடுக்கும். நம்மளுக்கு இருக்கிற முகத்தில் இல்லை அந்த கருப்பு புள்ளிகள், அந்த கருவளையம், இதெல்லாமே போக்கி நல்ல ஈவனான ஒரு ஸ்கின்னை கொடுக்கும். நல்ல சிவப்பழகு தரக்கூடிய, இளமை தரக்கூடிய, க்ளோவிங் தரக்கூடிய பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. இதை இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போதும் நம்மளுக்கு நல்லவே இளமை கிடைக்கும், சீக்கிரமாக சிவப்பழகு கிடைக்கும். இப்போ இந்த பாதாம் முந்திரியை நம்ம வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். ரோஸ் வாட்டர் நம்ம ஸ்கின்னை நல்லாவே கிளென்சிங் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு பிரைட்டன் ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதனால் இதை சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு போடும்போது கண்ணில், ஃபேஸில் இது மாதிரி படும்போது அந்த பிசுறெல்லாம் வந்து முகத்தில் கண்ணிலெல்லாம் போயிடக்கூடாதுல்ல, அதனால நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் பேஸ்ட்டை தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக குங்குமப்பூ எடுத்திருக்கேன். குங்குமப்பூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து பிராண்டடாக பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கும்போது தான் ஒரிஜினல் கிடைக்கும். இப்போ வந்து மார்க்கெட்டில் நிறைய டூப்ளிகேட் வர ஆரம்பிச்சிருச்சு. டூப்ளிகேட்டில் பார்த்தீங்கன்னா கலர் இருக்கவே இருக்காது, அதாவது என்னதான் ஊற வச்சாலும் அந்தளவுக்கு கலர் வராது. ஒரிஜினலில் நல்லாவே கலர் கொடுக்கும். இது வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், நல்ல ஒரு சிவப்பழகு கிடைக்கும், ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும். இது வந்து ரோஸ் வாட்டரில் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கோட்மில் சோப் பேஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 250 கிராம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா. இது நான் எதனால் எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக இளமையாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. அப்புறம் விட்டமின் இ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்கின் இருக்க மாதிரி நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டான ஸ்கின்னை கொடுக்கும். இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணாலும் நல்ல ஒரு சிவப்பழகு கிடைக்கும். அப்புறம் தோலில் உள்ள அலர்ஜியை கூட சரி பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த சோப்பை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம இந்த சோப்பை எடுத்துருக்கோம்ல, அதை நம்ம இந்த தண்ணி மேலே வச்சுட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு சோப் பேஸ் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து பாதாம் முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பாதாம் பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க குங்குமப்பூ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சூடேறி வரணும். நல்லா சூடேறி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஹீட்டான போதும், நல்லா எல்லாமே கரைஞ்சி ஒன்றாகி ஹீட்டாகி வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பாதாம் சோப் பேஸ் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நான் வந்து சோப் மோல்டில் நான் தேங்காய் நான் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிக்விடை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக லேவெண்டர் எசன்சியல் ஆயில் ஃபியூர்டாப் அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது செட் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 டேஸ் வரைக்கும் நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது சோப்பு சீக்கிரம் கரைஞ்சி வராது, உடனேவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ரொம்ப நாள், 2-3 நாள் நீங்கள் ரெஸ்ட் விட்டுட்டு யூஸ் பண்ணும்போது சோப்பு கரையாமல் ரொம்ப நாளைக்கு கிடைக்கும்.
இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ஸ்கின்னு நல்லாவே பிளாக் மார்க்கெலாம் ரிமூவ் ஆகி நல்லாவே பிரைட்டன் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல எந்த வித இரிட்டேஷனும் இல்லாமல் பாதுகாக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பிம்பிள்ஸ் வரவிடாது, நல்ல ஒரு சிவப்பழகு கிடைக்கும், இளமை மாறாமல் பாதுகாக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்ன மாதிரியான வீடியோக்கெல்லாம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.